ஐபிஎல்ல தலை தோனிக்கு என்றைக்குமே இல்லைண்டு அமெரிக்காவில் சைவ சாப்பாடுக்கு சரணபவன் ரெஸ்டாரண்ட்டு. நம்ம நாட்டு நாட்டு பாட்டுக்கு கொடுத்தாங்கப்பா ஆஸ்கரு. இங்கே எல்லா டிஷ்ஷுமே டாப் டக்கரு. இன்னைக்கு நியூஜெர்சி சரணபவன் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்ட அனுபவம் தான் விலாகாக பார்க்க போகிறோம். எங்கள் திருமண நாள் அன்றைக்குமே அங்கே நாங்கள் போயிருந்தோம். அங்கே எங்கள் திருமண நாளுக்கு கேக் வெட்டி கொண்டாடியதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. அது எல்லாமே உங்கள்கிட்ட இன்றைக்கி நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நாங்கள் ஹியூஸ்டன் போகும்போது சரணபவன் போயிருந்தோம். அப்போ எல்லாருமே அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணது என்னென்னா, நெக்ஸ்ட் டைம் ஹியூஸ்டன் வரும்போது மீட் பண்ணலாம் சொல்லிட்டு வாங்க, நியூஜெர்சி போனால் மறக்காமல் சரணபவன் போங்க. ஸோ நியூஜெர்சி ட்ரிப்பில் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற இடம் இருந்தது சரணபவன். வாசல்லே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதியிருந்ததுலாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. உள்ளே போனீங்கன்னா வந்து எந்தெந்த நாட்டில் சரணபவன் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. பல நாடுகளில் சரணபவன் இயங்கிட்டுருக்கு. அமெரிக்காலையும் பல இடங்கள்ல இருந்துகிட்ருக்கு. அமெரிக்காவில் நியூயார்க், நியூஜெர்சி, கலிஃபோர்னியா, டெக்ஸாஸ் 4 மாகாணத்தில் இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா முதற் கடவுள் பிள்ளையாக நம்ம தமிழ் கடவுள் முருகன் அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டு உள்ளே போனோன்னா பெரிய சீட்டிங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பெருசாக இருக்கும் நியூஜெர்சியில் அப்படின்னு. ஹியூஸ்டன் போகும்போது அங்கே உள்ள சரணபவனம் ரொம்ப பெருசாக தான் இருந்தது. ஆனால் இங்கே என்னென்னா ஓப்பன் கிச்சன், நீங்கள் உள்ளே என்ன நடக்குதுன்னு அப்படியே வெளிலேருந்து பார்த்தாலே தெரியும். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது நமக்கான தோசையை தான் அங்கே வந்து சுருட்டிகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பெரிய கல்லாம் நிறையா இருந்து நிறையா தோசைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு புதுசாக இருந்தது. ஏன்னா வந்து அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி நான் ஓப்பன் கிச்சன் பார்த்ததில்ல, நிறைய இடத்துல இருந்திருக்கலாம். கிச்சனை இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சது கண்டிப்பாக பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான். எல்லாருக்குமே ஃப்ரான்ஸு போய் ஈஃபில் டவர் பார்க்கணும்னு ஆசை. பிளேட்டில் இங்கே ஈஃபில் டவராக சுருட்டி தராங்க தோசை. என்னது உன் ஹைட்டு தோசை தீரா தீராவோட ஹைட்டு செம்ம பெருசாக இருக்கு. இது எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறது? அடுத்து மூணு சட்னி, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி. நீ எப்படி சாப்பிட்டு தீரா? செம்ம பெருசா வந்துச்சு. இவன் பெருசுக்கு வந்துச்சு, அவனோட பெருசா வந்துச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா வாழையிலாம் வச்சிருக்காங்க. வாழையெல்லாம் வச்சு வேற லெவல்ல இருக்கு. கிறிஸ்பியா நல்லா அப்படியே ஒரு தமிழ் பாட்டு கேட்டுட்டே சாப்பிடறதுக்கு. அதுவும் இளையராஜா சாங் ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து நியூஜெர்சியில இருக்கிற மாதிரி இல்லை, நம்ம இந்தியாவில் உட்காந்து சாப்பிடுற மாதிரி. காட்டாமச்சிட்டு சரி ஃப்ளாஷ்பேக் போயிடுவோம். எங்கள் ஊர் மாயாவரம், நாங்களாம் கும்பகோணம் காஃபி குடித்து வளர்ந்து வந்தவங்க. இங்கெல்லாம் ஸ்டார் பக்ஸ் காஃபி குடிச்சின்னு வந்து போகிறவங்க. ஆனால் சரணபவனில் ரெண்டு லொக்கேஷனில் நாங்கள் குடித்த காஃபி பயங்கரமாக இருந்துச்சு. ஊர் காஃபியை ஞாபகப்படுத்தியது. அப்படியே காஃபி குடிச்சிட்டே நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். நமக்கான பூரி தான் அங்கே போட்டுட்ருக்காங்க. இவங்கள்ட்ட நிறையா வெரைட்டி தோசை இருக்குங்க. நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தோசையும் இவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்னாங்க. எலெக்ஷன் வந்தால் நம்ம அரசியல்வாதிகள் கொடுப்பாங்க பணம் வாரி வாரி. பெண்குயின் வயிறு போல் பெருசாக இருந்தது இங்கே சோலா பூரி. சோலா பூரியும் சன்னா மசாலாவும் செம்ம காம்பினேஷன். பார்க்கும்போதே பயங்கர டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஆமாம், தோசை வந்து தீர்னோட பெருசாக இருந்துச்சு, பூரி வந்து தட்டோட பெருசாக வந்துருக்கு. செம்ம இது, அதுக்கு வந்து சன்னா கொடுத்துருவாங்க. தீரா இது என்னது? பூரி, பெரிய பூரி. உனக்கு பூரி வேணுமா தோசை வேணுமா? பூரியே தோசை. தோசை 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 தானே? இந்த தோசை வாங்கி. தோசை பூரி ரொம்ப பெருசாக இருக்குது. சூடாக இருக்குது. சாட் பார்த்தாலும் தெரியுது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு 3 வகை சட்னி சாம்பார் பொடி தராங்க. நைட்லயும் உங்கள்ட்ட வெஜ் தாலி இருக்கு. கூட்டு பொரியல், தயிர் ஊறுகாய், டெசர்ட், அப்பளம், சப்பாத்தி, பூரி, 3 வகை குழம்பு. அப்புறம் என்ன உடனே கிளம்பு அப்படிங்கிறீங்களா? சான்ஸ் இல்லைங்க. நைட்டில் யாராவது வந்து வெஜ் தாலி சாப்பிட்ணுன்னா இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பயங்கர குவாலிட்டியாக பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நாங்கள் ஈவினிங்கே இங்கே பயங்கரமாக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓக் ட்ரீ ரோடு போனோம். அங்கே நிறைய இந்தியன் கடைகள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு ஹோட்டல் போகிறதுக்கு முன்னாடி 2 இட்லி தீரனுக்கு வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாண நாள். எங்கள் ஹோட்டல் வந்து சரணபவன் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தான் இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட் போகலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா ரெஸ்டாரண்ட் 11 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் வந்து கோயிலுக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து எடிசன் ஏரியாவில் இருக்குது, நிறைய டிராஃபிக் இருக்கும். இன்றைக்கி லீவுங்கிறதுனால அவ்வளோ டிராஃபிக் இல்லை. ப்ளஸ் குளிரும் அதிகமாக இருந்ததால் டிராஃபிக் கம்மியாக இருந்தது. மினி டிஃபன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் எந்த நேரம் ஓடிட்டுருக்க தமிழ் பாட்டு, அதுவும் ராஜா சார் பாட்டு, வேறு லெவல்.
இது இது என்ன சட்னி? அது வந்து வெங்காய சட்னி. ஓ வெங்காய சட்னி. இது கொத்தமல்லியா? கொத்தமல்லி சட்னி. இது தேங்காய். இது வந்து பீனட். ஓ கடதை சட்னி. நாலு சட்னியா? அது என்ன சட்னி? இது வந்து சும்மா கடப்பா சட்னி. ஓ கடப்பா சட்னி. நமக்கான ரவா தோசை தாங்க கல்லில் வெந்துட்டு இருக்கு. இவங்கள்ட்ட ட்ரை ஃப்ரூட் ரவா தோசை ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்குள்ளே மினி டிஃபன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மினி டிஃபனில் வந்து இட்லி, பொங்கல், வடை, கேசரி, சாம்பார், சட்னி எல்லாம் வருது. சப்போஸ் நீங்கள் இட்லி வேணானா அதுக்கு பதிலாக தோசை கூட வருது மினி டிஃபனில். அதை வேணாலும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாலு சட்னி சான்ஸே இல்லை. அதுவும் எனக்கு வந்து ரொம்ப இந்த கடல் சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக பண்ணுங்க. வா, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இங்கே பாரு. இல்லை இந்த மாதிரி வடையும் பாரு, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நேற்றையுமே வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. இன்றைக்குமே வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷு. காலங்காத்தால் இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட டே ஸ்டார்ட் பண்ணுறது, அதுவும் எங்களோட கல்யாண நாள் இன்றைக்கி இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, தமிழ் பாட்டு கேட்டுகிட்டே சாப்பிட்றது, இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பிடிச்சிருக்கா? வடை பிடிச்சிருக்கேன். பாத்து எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ரவா தோசை தீரா எப்படி இருக்கு? அங்க போய் அம்மாக்கா, அம்மா சாப்பிட்டுட்டு தான் இருக்கா? அம்மாக்கா சாப்பிட்டு. ஆனியன் ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பொடியோட வந்துருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அதுவும் வந்து நாலு சட்னியோட சேர்ந்து சாப்பிடும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. ஊத்தாப்பம் இந்த ஹியூஸ்டன் போனப்போ சரவண பவன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். அந்த வீடியோ லிங்க்கு கீழே பாருங்கள். அங்கே வந்து ஒரு ஃபேமிலி தோசை வாங்கணும், பயங்கர பெருசாக வந்துச்சு. அதெல்லாம் வந்து மறக்க முடியாமல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஹியூஸ்டன் ட்ரிப்பில். ஆர்த்தி, இது வந்து ரெண்டாம் அடிக்க முடியாது, நாலாவதாம் அடிக்கிறோம். செம்மையாக இருக்குல்ல? ரொம்ப பெருசு ஹீரா சிரிக்கிறான். நாலாவதாம் அடிக்கிறோம், அப்போ தான் இந்த தட்டுக்குள்ளே வரும். பயங்கர கிறிஸ்பி. பார்த்தாலே அந்த தோசை அந்த வாசனையே இருக்கு பார்த்தியா. இங்கே திருமண நாள் அன்னைக்கு இன்னொரு மறக்க முடியாமல் ஒரு பெரிய சர்ப்ரைஸும் வந்து சரவண பவனில் கொடுத்தாங்க. நாங்கள் காலைல வந்தப்பே சொன்னோம், இன்றைக்கி கல்யாண நாள், இங்கே எங்கே கோயில் இருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் மதியானம் வரும்போது தான் எங்களுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. எங்களுக்காக கேக் வாங்கி வெட்டினாங்க. நாங்கள் வந்து யூஎஸ்ஏ வந்து இவ்வளோ வருஷத்தில் எங்கள் திருமண நாளை நாங்கள் தான் கேக் வெட்டி கொண்டாடிருக்கோம். முதல் முறையாக எங்கள் திருமண நாளுக்கு இன்னொருத்தவங்க கேக் வாங்கி வெட்டி கொண்டாட செய்தது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நெகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு மறக்க முடியாத ஒரு திருமண நாளாக அமைஞ்சது. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா ராஜ்மோகன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அவர்கள் தான் நியூஜெர்சி எடிசன் பிரான்ச்சோட மேனேஜர். நீங்கள் எந்த நிறைகுறை இருந்தாலும் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட சொல்லலாம். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கார் ராஜ்மோகன் இந்த பிரான்ச்சை. அதே போல் இன்னொரு முக்கியமான நபர் சீஃப் செஃப் ரமேஷ். இவ்வளோ டேஸ்ட்டாக குவாலிட்டியாக நம்ம தட்டில் ஃபுட்டு வரதுக்கு இவரும் ஒரு காரணம். நாங்கள் சரவண பவன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் ரொம்ப ரொம்ப எதுப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாய்ஸில் சித்தார்த் பேர் முன்னா, செம டேஸ்ட்டு இவங்களோட சோலா பூரி சன்னா. அதே போல் இவங்க ஃபில்டர் காஃபியும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. மினி டிஃபன் செம்மையாக இருந்தது, அதில் கொடுத்த எல்லா ஐட்டம்ஸும் நல்லா இருந்தது. ரவா தோசை இவங்க ரெஸ்டாரண்ட்டோட அக்மார்க் டிஷ். நீங்கள் யூஎஸ்ஏல சரவண பவனில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. நன்றி, வணக்கம்.